வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். ஹாரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே எப்படி நம்ம வந்து தந்தூரி சிக்கன் பண்ணுறது தான். அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு வேறு மெத்தடில் நான் வந்து எப்போவும் செய்கிற மெத்தட் தான் அது உங்களுக்கு வந்து நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும், அதே சமயம் சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஓவன் இல்லாமல் நம்ம வந்து அடுப்பில் வந்து க்ரில் பண்ண முடியாது சிக்கனை, ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால் முதல்ல அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் க்ரில்ல எப்படி நம்ம தந்தூர் பண்ணலான்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் செஸ் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போனாகவும் கொஞ்சம் சதையாகவும் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் இது அப்படி அப்படியே எடுத்திருக்கேன். மசாலாங்கும்போது தந்தூரி சிக்கன் மசாலா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது போக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சால்ட்டு, எப்போவும் போல் சால்ட்டு, இது எல்லாமே நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக இதை ரொம்ப வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம அந்த மிக்ஸோட மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் பவுலில் வைக்க முடியாது, அதனால் இதில் நான் வச்சுருக்கேன். இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சிக்கன் தந்தூரி மசாலா, தந்தூரி சிக்கன் மசாலா, அது கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே நல்லா கலர் கொடுக்கும், நீங்கள் கலர் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம எடுத்துடலாம். சிக்கனில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னால் சிக்கன் நல்லா வெந்திருக்கும், நம்ம உள்ளே அது ஹாஃப் பாயிலாக இருக்கும், சரியாக வேகாமல் இருக்கும். எல்லாத்துக்கு ஓவன் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓவன் இருக்கிறவங்க கரெக்டாக வச்சுருவாங்க, ஓவன் இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படும் போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனில் இதை ஃபுல்லும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வச்சுருக்க சிக்கனை இதை வைக்க போகிறோம். இந்த மசாலாவில் இருக்கிற அந்த தண்ணியை தான் இதில் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், இது பரவாயில்லாமல் ஓரளவுக்கு ஒரு சைடு வந்துட்டு இந்த அடுத்த சைடு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் குக்கரை ஓப்பனில் வச்சு பண்ணுறேன். ஏன்னா நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் எப்போவுமே. இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் அப்படி ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் உள்ள. அதுக்கப்புறம் நம்ம வந்து தந்தூரி மாதிரி க்ரில் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படி தந்தூரி சிக்கன் மாதிரியே டேஸ்ட் இருக்கும், இன்னும் அதை விட நல்லாயிருக்கும்னே சொல்லலாம்.
குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் ஸ்டிக் ஆகி நல்லா ஒட்டியிருக்கு. அந்த சிக்கனும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா சிக்கன் இங்கே எப்படி வெந்திருக்குன்னு? இங்கே பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து ரெடி ஆகிட்டு இதை நம்ம எப்படி தந்தூர் பண்ணலான்னு காமிக்கிறேன். அதே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கம்பி ஃபுல் காவுக்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணுவேன். அதே இது தான் இந்த தந்தூரிக்கும் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு வந்து எப்படி கடையில் அந்த தந்தூரி பீசஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்மெல் அப்படியே இதில் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலாவோட ஃபஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தந்தூர் பண்ணிங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். அப்போக்கு எப்படி நவுட்டிக்கோங்க. அது மாதிரி இது வந்து இதால் உங்களுக்கு கேஸும் வீணாகாது. ஏன்னா சிக்கன் ஏற்கனவே நல்லா வெந்துட்டு அதனால நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆயிடும். நான் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக் ப்ராசஸ் தான். நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது, இதை விட ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். அந்த ஆயில்லாம் பாருங்கள், சிக்கனில் இருக்க அந்த ஆயில்லாம் எப்படி வெளியில் வந்து வருது பாருங்கள். ஸோ இது ஒவ்வொரு சைடுக்கு ஏற்றாப்புல நம்ம இதை சேஞ்ச் பண்ணி வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான தந்தூர் மசாலா வீட்லேயே ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். நமக்கு இந்த ஒரு பீஸ் சிக்கன் நம்ம வாங்கி பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. நம்ம கடையில் தந்தூர் வாங்கினோம்னா அது ரேட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள் உங்களுக்கு அந்த தந்தூர் இது எப்படி இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் லோவாக வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சரி அந்த ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதம் இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட தந்தூரி வந்து ரெடி ஆகிருக்கு. இது பிளேட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கீப் த சிக்கன் ஓவர் இட். பாருங்க உங்களோட தந்தூரி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. ஹோம்மேட், நீங்கள் வீட்லேயே 20 மினிட்ஸில் இந்த தந்தூரியை பண்ணிடலாம். ரா வெஜிடபிள்ஸ், இந்த தந்தூரி, இந்த சென்டர் தந்தூரியை நம்ம நடுவில் வச்சிட்டோம். ஹாஃப் கட் லெமன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட ஹோம்மேட் தந்தூரி சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாவோட பாயில் பண்ணி நம்ம தந்தூர் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரி சிக்கன் உள்ளே நல்லா வெந்திருக்கும்.
அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஈஸியான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.